ஏய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆஃப்டர் பீங்கனோ திரும்பி வந்து செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனாவில் திரும்பி வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டபுளாக இருந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோமே ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு சண்டேலாம் லீவ் போட்டு, சண்டே தான் ஆஃபீஸ் இருந்தாலும் லீவ் போட்டு ஒரு நாள் ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் வெளியே வெளியேனா கூட எப்படி பழைய மாதிரி சிட்டிக்குள்ளெலாம் எங்கேயும் சுத்த முடியாது. ஸோ எங்கேயாவது ஒரு கிராமத்து சைடில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் கிணத்தோட கிணத்தோட குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பீஸ் அவுட் பண்ணிட்டு பீஸ் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேர்ந்து எல்லோரும் மீட் பண்ணி வேறு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ திரும்பி எல்லோரையும் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு அவுட்ஸ்கர்ட்டில் வந்து ஃப்ரெண்டோட ஒரு ரெசார்ட் சரி, நான் அப்படியே போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே காட்டுறேன், எல்லாரும் ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றத ஃபுல்லாக எல்லா கிளாஸ்லேயும் வந்து ஒரு நம்மெல்லாம் நமக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்து ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவர் வந்து இதோ பின்னாடி நிற்கிறார் இல்லை, அவர் தான் எங்கள் துரமாமா. மாமா என்ன பண்ணுற, கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்துட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வெட்டினது இதெல்லாம் பண்ணது நானு கடைசியாக அழி அழைச்சி போனது மட்டும் துறை சரி அத்தது கடையில் வாஷ் பண்ணியாச்சு பத்து மசாலா ரெடி பண்ணும் அதான் இருக்கு சொல்லிடுறேன். எல்லாரும் வந்து சமைக்கலாம் தான் வந்தோம், பட் வந்து பொறுப்பா செய்யுது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேர் அடுப்புல ரெண்டு பேர் ஆசைவாங்க, கடையில் ரெண்டு பேர் ஆசைவாங்க. ஒன்று வந்து கோகுல் அதான் நீங்க பாத்துட்டீங்க, இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம துரமாமா. ஸோ மீதி வந்து என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா ஒரு டாபிக்கே வந்து டாபிக்ல சொல்ல முடியாது, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு பெரிய டிபோட்டா என்ன பண்றாரு. ஆமா எல்லாரையும் உங்களுக்கு காட்டுறேன், சரி நீங்க வீடியோ எடுங்க நான் திரும்பி மசாலா ரெடி பண்றேன். ஓகே, அவர் பொறுப்பா இருக்காராம். சிக்கன வாஷ் பண்ணிட்டு இப்ப கீறிட்டு இருக்கோம். சிக்கன வாஷ் பண்ணிட்டு நடுல கொஞ்சம் ஊட்டியே என்னது மேக்னெட் மேக்னெட் அடுத்து மா சாந்துலாம் போட்டு மேக்னெட். ஸோ ஒரு பக்கம் சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம என்ன எக்யூப்மெண்ட் இல்ல என்ன ஐயோ ஒரு பைத்தியக்கார பையிலிட்டு இருந்த மாட்டிட்டு போறப்பாடு என்ன நல்லா இருந்துச்சு.
ஸோ இங்கே வந்தே கிட்டத்தட்ட வந்து மோர் தேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன நாங்கள் என்ன பிளானில் வந்தோம் அப்படின்னா பிரியாணி செஞ்சுட்டு தந்தூரி செஞ்சுட்டு சாப்பிட்டு போகிற மாதிரி தான் பிளானில் வந்தோம். பார்த்தா சூப்பரான ஒன்று கிணறு, ரொம்ப க்ளீனான ஒரு கிணறு. ஸோ சூப்பரான ஒரு குளியல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்படி வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வெறும் தந்தூரி சிக்கன் மட்டும் காமிச்சிருப்பேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு ஸோ ஹாப்பியாக அப்படியே கதையெல்லாம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பி போகலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ எஸ் கண்டினியூ பண்ணுறேன். Two hours later. நண்பர்களே, இன்னைக்கு நாள் சிறப்பாக போச்சு. சிக்கன் வாங்கணும், செஞ்சோம், சாப்பிட்டோம், பிரியாணி வந்தது, வெல்த்தி கட்டியாச்சு, வெல்த்தி கட்டியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம தலைவன் வைகோக்கு தான் பிறந்த நாள். கரெக்டாக இன்னைக்கு எல்லாமே அவர் தான் ஸ்பான்சர் இன்னைக்கு. ஆமாம், சரியான ஒரு குளியல். நம்ம குரு வந்து ஆக்சுவலி சொல்லி ஆகணும், ஒரு நேஷனல் ஸ்விம்மரு. சிரிக்காதீங்க, இங்கே நான் கொஞ்சம் நிறைய பேருக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்தேன். ஆமாம், ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. ஒரு டே அவுட் ஆஃப் கார்ப்பரேட் லைஃப். ஸோ எஸ் ஸோ பெருசா வரதும் இல்ல, லைட் டே. எஸ் பீஸ், பாய் பாய்.